தரமான சுபகாசி பட்டாசுகள் வாங்க சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ் 8838012709 என்ற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போ அடுத்து பிக் பாஸ் வரப்போகுது சார். இந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ஒரு 100-105 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். நான் உள்ள போனாலும் சரி, யார் உள்ள போனாலும் சரி, நம்மளுக்கு 10% பிரச்சனை இல்லாம சம்பாதிக்கிறது தான் அத்தனையும் பண்றாங்கன்னு தெரிஞ்சோம். நாம சில விஷயங்கள் பண்றோம். இது வெறும் ஷோ இல்ல, நம்ம லைஃப். இன்னொரு பக்கம் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் ஷோன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பெல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, வின்னரை முடிவு பண்ணிட்டு தான் இது ரியாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்ன்றதே நம்மளுக்கு கடைசி நாளா சொல்றாங்க. ஓகே, நம்ம வியூவர்ஸ்க்காக இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சீக்கிரட் ரெண்டு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அந்த வாரத்துல தான் ஓட்டு வரும், அந்த வாரத்துல ஹெல்மெட் ஆகும், அதுக்கு முன்னாடி வரமே போன் அடிச்சு உங்க அங்க போய் அடுத்த வாரம் வந்துருவாங்க. எதிர்பாராததை எதிர்பார்க்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறோம் நம்ம. இப்போ அடுத்து பிக் பாஸ் வரப்போகுது சார். இந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெம்ப்ளேட் அதே தான் இருக்கும். ஏன்னா அதுதான் எலிமினேஷன் டெம்ப்ளேட் பேசிக்கலி. ஓகே. ஸோ ஒரு வயசான கேரக்டர் தான் ஃபஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லைன்னா ரெண்டாவது வர ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதுதான் பேசிக்கலி பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த டெம்ப்ளேட் ஒரே மாதிரி தான் இருக்குன்றது எனக்கு தாட். பட் மாற்றினாங்கன்னா பெட்டர். ஓகே சரி சார். இப்போ அந்த 6 சீசன் தான் வந்து டைட்டில் வின் பண்ணுறாங்கல்ல, அவங்க பெரிய அளவில் ஸ்கோர் பண்ண முடியலையே, என்ன காரணம் சார்? இப்போ பேசிக்கலி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ஒரு 100-105 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். நான் உள்ளே போனாலும் சரி, யார் உள்ளே போனாலும் சரி, பேசிக்கலி இண்டஸ்ட்ரியில் உள்ளே வரணும் அதுக்காக பிக் பாஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு ரூட்டு தான். ஓகே, இட்ஸ் அ விசிபிலிட்டி. ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா, எப்பா இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வருதுப்பா, இது சாப்பிட்ட பார்த்தா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு 10 இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட் போட்டால் நீங்கள் போய் வாங்குறீங்க. ஆமாம், கரெக்டாக. அதே மாதிரி சேனலில் வர வச்சு இந்த 10-16 கண்டஸ்டண்டை இவர் பெஸ்ட்டுப்பா, இவரை வச்சு படம் பண்ணால் ஒரு 10 பேர் பார்ப்பாங்கப்பா. இதுதான் இதோடைய பிக் பாஸுடைய மாடல். ஓகே, ஆனால் அதை நம்ம வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு, ஆமாம், நம்மளுக்கு 10% பிரோஜனம் இல்லாமல் அவங்க சம்பாதிக்கிறது தான் உள்ளே போயிருக்காங்கன்றது தெரிஞ்சும், சம்பாதிக்கிறது தான் அத்தனையும் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம சில விஷயங்கள் பண்ணுறோம். அவங்க அந்த சம்பாத்தியத்துக்கு என்ன வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் 100 நாள் இருந்தால் ஒரு ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 ரூபாலேருந்து வரும்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு. ஓகே, ஓகேவா? ஒரு மேக்ஸிமம் 35-40,000 ரூபா வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க அப்படின்னாலும், வின்னருக்கு 50,000 ரூபா அப்படின்னா அந்த நடுவில் அந்த ப்ரைஸ் மணி எடுத்துகிட்டு போகிற அது அதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம், கமர்ஷியல் படம் மாதிரி. ஸோ அவங்க விற்கிறதுக்கு அதை செய்கிறாங்க. ஓகே, நம்ம பார்க்குறோம். ஓகே, அவ்வளோதான். சரி, எனக்கு இது இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க, இது வந்து சோசியல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து இது என்டர்டெயின்மெண்ட் ஷோன்னு சொல்கிறாங்க, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, ஏன்னா அவங்க இப்போ இப்போல்லாம் எப்படி ஆகிட்டாங்கன்னா, வின்னரை முடிவு பண்ணிட்டு தான் இது ரியாலிட்டி என்டர்டெயின்மெண்ட்டது நம்மளுக்கு கடைசி நாள் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா போன சீசன் ரொம்ப தீர்க்கமாக நடந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் எல்லா சீசன்லேயும் எல்லா ப்ரோமோவும் வேற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு நிறைய பேர்லாம் வந்து புதுசாக போன சீசன்லாம் சொன்னாங்கன்னா, பாருங்க இந்த சீசனில் அவங்க எங்கேயுமே அவங்க ரியாலிட்டி ஷோன்னு சொல்லலை. இப்போ கோர்ட்டுன்னு இருக்கு, ஓகேவா? கோர்ட்டில் போனால் நீதி கிடைக்கும்ன்றத நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க. திடீர்னு இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனால் சினிமா ஷூட்டிங் நடக்கும் அப்படின்னா நம்மளை எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதை எடுத்துக்க கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. கரெக்டாக, என்டர்டெயின்மெண்ட் கோர்ட்டில் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியாது, கரெக்டு தானே? கோர்ட் இஸ் ஃபார் ஜஸ்டிஸ். எஸ், அந்த மாதிரி இது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ரியலாக நடக்கிறத காட்டுறாங்க, அதாங்க ரியாலிட்டி ஷோ. எதுக்கு ஒரு 10 பேர் உள்ள விடுறாங்க, 20 பேர் உள்ள விடுறாங்க? ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இப்படி தான் நம்ம மக்கள் எல்லாம் வெளில இருக்கோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம், யாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அதில் யார் வந்து தனித்துவமாக இருக்காங்க, சர்வைவாய் வராங்க ஒன்று. ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய கேரக்டர். சரி, நீங்கள் ஒருத்தருக்கு ஏங்க ஓட்டு போகிறீங்க? அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணுறது நமக்கு எதுவும் நம்ம கூட ஒத்து போகுது அப்படிங்கிற விஷயத்தில் ஓட்டு போடுறோம். அவ்வளோதான். ஸோ மக்களுடைய ரிஃப்ளெக்ஷனில் தான் ஓட்டு போடுறோம். ஓகே, அப்போ அது ரியாலிட்டி ஷோ இல்லையா, என்டர்டெயின்மெண்ட் ஷோவா? சிங்கிங் காம்படிஷன் ரியாலிட்டி தான். இப்போ ஆர்டல் சூப்பர் சிங்கர் இஸ் ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன். எஸ், ஓகே, அதில் நம்ம ஓட்டு போடுறோம் பாட்டு பாடும்போது. கேடிவியில் கலக்க போகுது யார், சரி இது விஜய் டிவியில் கலக்க போகுது யாரும் நடக்கும். ஆமாம், அதுக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரில, பட் ஜட்ஜஸ் போட்டு வின் பண்ண வச்சிடலாம். ஸோ பேசிக்கலி
இந்த ஓட்டு அப்படின்னு வரும்போது இட் இஸ் அகைன் ரிஃப்ளெக்ஷன் டு த சொசைட்டி தான். எஸ், நீங்களா ஒருத்தனை முடிவு பண்ணி போடுறீங்கன்னா அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது. எஸ், இட்ஸ் என்டர்டைன்மெண்ட் ஷோ. நாங்கள் 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 எங்களே மாற்றிக்கிறோம். அவரே வந்து பிக் பாஸே வந்து ஒருத்தர் முடிவு பண்ணி கொடுத்துட்டா அது என்டர்டைன்மெண்ட் ஆகும். அது என்டர்டைன்மெண்ட்னு வச்சுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ கலக்க போகுது யாரில் நீங்கள் யாருக்கே கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன சண்டை போட்டுருக்கோமா? அவங்களுக்கே கொடுத்து. ஆ, இப்போ குக்கத்து கோமா இல்லை, யாருக்கே கொடுத்தீங்க, நாங்கள் என்ன சண்டை போட்டோமா? இல்லை, கரெக்டா. அவர் பெஸ்ட்டாக பண்ணாருன்னு அங்கே இருக்க ஜூரிஸுக்கு முடிவு பண்ணுறாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஜூரிஸுக்கு தெரியும் பெட்டர். ஓகேவா, நீங்கள் மக்களுக்கு தான் தெரியும், மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வாரம் வாரம் மக்களை கை காட்டிட்டு கடைசியில் இது என்டர்டைன்மெண்ட் ஷோன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு போன சீசனில் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி சீசனில் நான் அதை பார்க்கல, பட் போன சீசன் நான் இது வந்து பப்ளிக் ப்ரோக்ராம் ஓட்டு போட்டாலும் இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்துகிற ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு அது தெரியும், அவங்களுக்கு இது யாரை வின் பண்ண வைக்கலாம், யாரை வந்து நம்ம வந்து கொடுக்க வேணாம், அதில் இது அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு அவங்க வர்த்தக மையமாக தான் அவங்க பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அஸ் அ பிஸ்னஸ் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இல்லாமல் ஓகே ஜஸ்ட் ஒரு ஷோவாக பார்த்துட்டு. ஓகே, அப்போ ஓகேப்பா, அவளே வந்தான், வெளில வந்தாங்களா, ஹைப்பா ஹை. நம்ம இது இது ஒரு படி மேலே போய் தலைவா அப்படி இப்படி வேற மாதிரி தலைவா நீ அப்படின்றாங்கல்ல, அதுதான் தவறுன்ற. ஓகே, இப்போ நம்ம வியூவர்ஸ்க்காக இதுவரைக்கும் வந்து பிக் பாஸில் இதெல்லாம் நடந்துடும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு சீக்ரெட் ரெண்டு சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்கள் வெளில போகிற கண்டஸ்டன்ட்டுக்கு வீட்டுக்கு அந்த வாரம் தான் ஓட்டு சொல்லுவாங்கல்ல, பேசிக்கலி அந்த வாரத்துல தான் ஓட்டு வரும், அந்த வாரத்துல ஹெல்மெட் ஆகும். அதுக்கு முன்னாடி வரமே ஃபோன் அடிச்சு உங்க அங்க போய் அடுத்த வாரம் வந்துருவான்னு சொல்றாங்க. ஓ, முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி, அதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டு தான் அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த ஒரு வாரத்தில் அந்த வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் இருக்க ஓட்டை கால்குலேட் பண்ண மாட்டோம். சார், எனக்கு இப்போ அடுத்து வந்து இந்த பிக் பாஸில் வரப்போகிறவங்க லிஸ்ட்டுன்னு ஒன்று சுற்றிட்டே இருக்கு, நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்த வரைக்கும், நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க தான் ஃபைனல் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, பேசிக்கலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் டிவியோ என்னமோலோ பேனஜையோ பேசிக்கலி அவங்க வந்து ஒரு மூணு தரப்பட்ட லிஸ்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு 60-க்கும் மேற்பட்ட ஆட்களை அவங்க வந்து ஒரு பேர் எழுதி வச்சு யாரெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்காங்க. ஓகேவா, நம்ம என்னதான் லிஸ்ட்டு போட்டாலும், போன வாட்டி சிவின் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, யாருக்குமே தெரியாது. கரெக்டாக, எல்லாருக்கும் சஸ்பென்ஸ். நிவாஷைனின்னு ஒருத்தங்க வராங்கன்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. கதிர்னு ஒருத்தர் வராதுன்னு தெரியுமா? நான் கேட்க கேள்வி புரியலாம். சஸ்பெண்ட், அதான் இதெல்லாம் வந்து சர்ப்ரைஸாக இந்த மாதிரி ஒரு ஆர்ட் இருக்காங்க, எக்ஸிஸ்ட் ஆகிறாங்களே நம்மளுக்கு தெரியாது. ஏன் அசல் கோளாரே நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. தெரியும், நம்ம ஜொரத்தாலதான் அவர் பார்த்தோம். ஆமாம், கரெக்டாக. ஆனால் அவர் அங்கே வருவாருன்னு, அங்கே வருவார் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக. ஸோ இதுதான், இதுதான் விஜய் டிவி. விஜய் டிவி ஏன் அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே சீக்கிரட்டாக வச்சுருக்குன்னா அதுதான் அவங்க ப்ரோக்ராமுடைய கரு. கரு, ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ அவங்க 60 பேர் 65 பேர் கூப்பிடுவான. ஒருவேளை கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் போன தடவை பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாங்கல்ல, அவங்க கண்டஸ்டன்ட் யாரை மீட் பண்ணீங்களா? ஐடிகே மீட் பண்ணேன், ராம் மீட் பண்ணேன், இவர் விக்ரமனுடைய அறம் வெல்லும் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஆள் போயிருந்தேன், மீட் பண்ணேன், ஜென்ரலாக பேசினேன், அவ்வளோதான். இல்லை, அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான மனநிலையில் இருந்தாங்க? மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவன் வேலையை பார்க்குறாங்கன்றது தான், ஒரு விசிபிலிட்டி கிடச்சிச்சு என்னை பொறுத்தவரை. இதை வைத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதான் எல்லாருமே ப்ரொடக்டிவாக பார்க்குறாங்க. எனக்கு ஏடிகேலாம் ப்ரொடக்டிவாக ஒரு 2-3 ஆல்பம் சாங் பண்ணிட்டேன். ஓகே, ராம் அதில் வர நடிச்சிட்டாரு, இப்போ அதில் விக்ரமன் வர பாடியிருக்காரான். அப்போ எல்லாம் நல்லா கோஆப்ரேஷனாக வேலை செய்கிறாங்க. அவங்க கரெக்டாக இதுன்னா இதுதான் நடக்கும். சிம்பிள் பிரதர், அது எப்படி தெரியுமா? பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி, உங்களுக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு கொடுக்குற காசெல்லாம் மேட்டரே கிடையாது. ஓகே, உங்களுக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று அமையும். ஓகே, அந்த சர்க்கிளை வச்சுட்டு லைஃப்பில் அந்த சர்க்கிளோடு ட்ராவல் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ உங்கள் ஃபோனில் ஒரு 10 கான்டாக்ட் இருக்கும் பிரதர், என் ஃபோனில் ஒரு 10 கான்டாக்ட் இருக்கும், அவன் ஃபோனில் ஒரு 10 கான்டாக்ட் இருக்கும். ஓகே, மூணு பேர் ஒன்றா சேர்ந்தால் 30 கான்டாக்ட் காமன் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு தேவையானது என்கிட்ட இருக்கும், எனக்கு தேவையானது அவங்ககிட்ட இருக்கும், அவனுக்கு தேவையானது உங்ககிட்ட இருக்கும். எஸ், இவ்வளோதான் வாழ்க்கை. கை, லெட்ஸ் க்ரோ டுகெதர். இப்போ வந்து செலிபிரிட்டிஸாக உள்ளே வராங்கல்ல, ஒரு செட்டு வராங்க, இன்னொரு நார்மல் ஆடியன்ஸும் உள்ளே வராங்க, ஏதாவது ஏதாவது ஒரு திறமையை வச்சுட்டு வந்துடுறவங்க. அப்படி கண்டஸ்டன்ட் உள்ளே வரப்போ இப்போ செலிபிரிட்டிஸ்க்கு வந்து அவங்க செட்டில் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப, இந்த நார்மல் அவங்களுக்கும் வந்து இதனால் என்ன க்ரோத் இருக்கும்?
ஓகே. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு ஒரு மோகம் வந்து யாருமே விட்டு வைக்கல, எப்படி பணத்தாசை யாருமே விட்டு வைக்கலையோ அந்த மாதிரி இந்த சினிமா மோகம், இந்த வந்து பாப்புலாரிட்டி மோகம், அதை வந்து யாருமே விட்டு வைக்கல. ஓகேவா? எல்லாருமே இன்னைக்கு வந்து நீங்க ரீல்ஸ் போடுறீங்க, நீங்க மட்டுமா பார்க்கறது ரீல்ஸ் போடுறீங்க? இல்லை, நான் போடுறதே அடுத்தவங்க பார்க்கறது. அப்ப என்னை இன்னும் பார்க்குற ஆட்கள் அதிகமாகணும், அந்த கவுண்ட் அதிகமாகணுன்றதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதை ப்ரொடக்டிவாக பண்ணுற ஒரு கூட்டம் ஒன்று, கோமாளித்தனம் பண்ணி பாப்புலர் ஆகிற ஒரு கூட்டம் ஒன்று. ஓகே ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே உள்ள எடுத்துக்கிறாங்க. ஓகே. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னார் உள்ளே வந்தால் பார்க்கணும். ஓகே. அவங்களுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த நார்மல் ஆடியன்ஸை ஏன் எடுக்கிறாங்கன்னா, ஸ்டாருக்கும் ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன். இந்த இந்த வந்து இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக எப்போ வேணால் வரும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தனி ஈகோ இருக்கும். ஓகே. அதாவது நான் ஒன்றுமே இல்லாமல் நீ இவ்வளோ ஒரு ஸ்டாராக இருந்து உனக்கு இத்தனை பேர் தெரிஞ்சும் நீ வந்து அதே இடத்துக்கு நானும் வந்திருக்கேன் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு ஈகோ இவனுக்கு இருக்கும். எனக்கெல்லாம் இவன் ஒரு ஆளா அப்படிங்கிறது, இவன் யாருன்னே வெளில தெரியாது அப்படின்ற ஒரு கண்டென்ட் இவனுக்கு இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பேரும் எப்போ வேணால் அடிச்சுப்பாங்க. ஓகே. அதுதான் உங்களுக்கும் தேவை, ஷோக்கும் தேவை, அவ்வளோதான் கண்டென்ட். கமலுக்கு சாருக்கு வந்து 130 கோடி கொடுக்குறாங்க இந்த ஷோவுக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்களே. இதை அவங்களே தனியாக ஒரு ஒரு சீரீஸ் எடுக்கலாம், ரெண்டு மூணு படங்களை அசால்ட்டாக எடுக்கலாம், ஏன்னா அவ்வளோ கதைகள் இங்கே இருக்குது. ஹாட் ஸ்டாரோடைய ப்ராடக்ட் கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து எண்டமாலுடைய ப்ராடக்ட். எண்டமால்ன்றது ஒரு இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ பண்ணுற ஒரு கம்பெனி. ஓகே ஓகே. அவங்க பேனிஜ் ஏஷியான்னு சொல்லி இப்போ வந்து மர்ஜ் பண்ணி பெருசாக பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பேசிக்கலி ஹாட் ஸ்டாரோட ஹாட் ஸ்டாரும் ஓரளவு கொலாபரேட் பண்ணுறாங்க. ஹாட் ஸ்டாருக்கு இதில் என்ன வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஹாட் ஸ்டாரில் எவ்வளோங்க ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கும்? இப்போ 3 மாதம் ப்ரோக்ராம் பார்க்கணும்னா எவ்வளோ ஒரு ஒரு ஆவரேஜாக? ஒரு மீடியமாக வந்து 499 அந்த விஏபி. ஒரு 300? ஆ 300 வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக பார்க்கலாம். ஒரு ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை எத்தனை பேர் பார்க்குறாங்க நினைக்கிறேன் இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும்? எப்படியும் 1 crore 50 லட்சம் பேர். 50 லட்சம் தான் 1 crore. ஒரு 50 லட்சம் பேர்னே வச்சுப்போம். ஓகே. இந்த 50 லட்சம் பேரும் ஒரு 300 ரூபா. ஓகே. குத்தா எத்தனை ரூபாய் வருது? 150 கோடி ரூபா கிட்டத்தட்ட வரும். ஆமாம், கரெக்டாக. ஆமாம், கிட்டத்தட்ட. ஓகேவா? இது இது வந்து ஒரு காசு. ஓகே. இது இல்லாமல் ஆட்ஸ். ஓகே. பிராண்ட் சப்போர்ட். பிராண்ட் சப்போர்ட், அதாவது நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கும்போது அடல போடுற ஆட்ஸ், அது தனி ரெவென்யூ ஓடிடியில். ஓகே ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் நீங்கள் ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் ஒரு இது வரும், அது ஒரு டிஆர்பி, அவங்க ஒரு ஆட்ஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு ரெவென்யூ ஷேர் வரும். ஓகே. நீங்கள் தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணோன்னே தேட்டருக்காரங்க ஒரு ஷேர் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி. ஓகே ஓகேவா? ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டால் இது ஒரு 290 கோடி 300 கோடி ஒரு கண்டென்ட். ஓகே ஓகே. அட்லீஸ்ட் ஒரு 200 கோடி ரூபா கண்டென்ட். ஓகே. இந்த 200 கோடி ரூபா கண்டென்ட்டில் 200-300 கோடி ரூபா கண்டென்ட்டில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிப்பீங்கன்றது தான் கதை. ஓகே. நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஆர்டிஸ்டோட சம்பளம் ஒரு 3 கோடி ரூபா தாண்டாது மொத்த பேரும் சேர்த்தா. ஓ, 3 கோடி ரூபா இவருக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டாலே இதில் எவ்வளவோ நிற்கும். வீடு இருக்குல்ல, வீடு யார் கட்டுவா? இல்லை அது இவிபி செட் இருக்குல்ல, அத்தனை பேர் வேலை செய்கிறாங்கல்ல, என்ன அநியாயம் பண்றீங்க நீங்க? ஒரு தடவை தான் நாளைக்கு நீங்க இவிபியில ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கீங்களா பிக் பாஸ் அப்படின்னு சார். அந்த ஒரு ஷோ ஒரு அந்த ஒரு வீடை ஒரு தடவை கட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் இடிச்சு கட்டுவாங்க. அப்படியா சார்? ஒரே மாதிரி ஆல்டரேட்ல பண்ண மாட்டோம். நீங்க அப்படியே வச்சுட்டு திருப்பி ஆல்டர் பண்ணுவாங்கலாம் நினைக்காதீங்க சார். ஒரு ஒரு வீடு சரி கட்டுறாங்க, மிஞ்சி மிஞ்சி 9 மாசம் யார் ரெண்டு தருது? ஓ, அந்த வீடு அங்கே இவிபி வந்து உங்களுக்கு பேசிக்கலி இட்ஸ் ரெண்டல் பிளேஸ். ஓகே ஓகே. ஸ்டுடியோ இட்ஸ் நாட் ஓன் பிளேஸ் ஆஃப் விஜிபி, சாரி விஜய் டிவி. ஓகேவா? ஸோ இவிபி உங்களுக்கு வந்து ரெண்டல் கொடுத்துருக்கு அந்த இடத்த, பட் எடுத்துருவீங்க திருப்பி கட்டுவீங்க அந்த மாதிரி. இப்போ வர ரெண்டு வீடு வரப்போகுதுன்னு ஒரு பொருள். ஆமாம், அது வேறு சொல்லிட்டுருக்கு. ஆ, மேல் மாடி அதெல்லாம் வந்தால் இப்படி சார். அப்புறம் ஃப்ளாட்டு போட்டு விற்றுருவாங்க. என்ன என்னென்னமோ சொல்கிறாங்க பாருங்க, அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் கூப்பிடுவாங்களாம் அப்படி அப்படின்றாங்க. அவங்க ஒரு 11 பேர், இவங்க ஒரு 11 பேர்ன்றாங்க. இதெல்லாம் எந்த மாதிரி யோசிச்சிருக்காது, யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. நல்ல கண்டஸ்டன்ஸாக விஜய் டிவி வந்து எடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது அஸ் அ ஆடியன்ஸாக எங்களுடைய ஃபீலிங். பேசிக்கலி இந்த சண்டே சச்சரவை மட்டுமே ஜூம் போட்டு ஜூம் போட்டு காட்டாம பொதுவாக அவங்க இந்த தேர்ட் சீசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்கலி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீரா மித்துன், தேர்ட் சீசனில் பொறுத்த வரைக்கும் சாண்டி மாஸ்டர், கவின், லாஸ்லியா, இவர்
நம்ம தர்ஷன். ஸோ இந்த குரூப் எல்லாம் ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, சரின்னு இவங்கெல்லாம் ஒரு ஃபன் இருந்துச்சு. அந்த ஃபன்னு வந்து நம்மளுக்கு ரொம்ப மிஸ் ஆகுது. ஈவன் அஞ்சாவது சீசனில் ஓரளவுக்கு அது மேட்ச் ஆச்சு பை ராஜு அண்ட் பிரியங்கா. எஸ் என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க கேக்குறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவ்வளவுதான், இதுதான் கண்டென்ட். சரி, நீங்க எது பண்ணாலும் அங்க பிரச்சனை தான். என்ன பண்றீங்க? அதான் நீங்க கேக்குறீங்க, கேட்க கூடாது. நான் என்ன பண்ண, நீ என்ன பண்ற, நான் கேட்டறேன் உன்ன இல்ல. அவ்வளவுதான், இந்த மாதிரி பேஸ்ட் போ. இதுதான் இதுதான் அங்க கண்டென்ட். ஓகே, இதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போறாங்க. ஓகே, தேங்க் யூ சார், நன்றி, ரொம்ப நன்றி. தரமான சுவகாசி பட்டாசுகள் வாங்க சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ். ஃபேமிலி, கார்ப்பரேட், ஈவெண்ட் என 15க்கும் மேற்பட்ட வெரைட்டியில் கிஃப்ட் பாக்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்கள். சிவகாசியில் மட்டும் மொத்தம் 4 கிளைகள் உள்ளது. இந்த தீபாவளியை டமால் டுமில்னு கொண்டாட சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ். 8838012709 என்ற நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க. Girls trip, family trip, adventure trip, honeymoon trip, GT-யோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand.